வணக்கம். இன்றைய டாக்டன் செய்திகளையும் எழுச்சியின் சிறப்பு கண்ணோட்டத்தையும் இப்பொழுது பார்க்கலாம். திமுக கூட்டணியில் கமலின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு காங்கிரஸை விட கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் காங்கிரசும் அந்த கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளும் அதிருப்தி அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. கமல் கட்சியை கூட்டணிக்கு அழைச்சு காங்கிரஸ் காட்டிய பந்தா புஷ்வானமா போச்சு. பதிலடியா திமுக போன சீன் அபாரம். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி கொண்டு வந்த அவசர நிலை சட்டத்தால் சிறையில் தான் ஓராண்டு கொடுமைகளை அனுபவித்ததாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார். போராட்டங்களில் பங்கேற்று கைதாக்கும் போதெல்லாம் மிசா தழும்பையே அடையாளமாக காட்டுகிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தேர்தல் நெருங்கி வரும் பொழுது மு க ஸ்டாலினின் மிசா பற்றி பேசியிருப்பது காங்கிரஸ் தலைவர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. கூட்டணியிலிருந்து காங்கிரஸுக்கு கழுத்தா கொடுக்க போறீங்களேங்கிறதுதான் இப்ப டவுட்டு. தேர்தல் நேரத்துல கலெக்டிவிட சூப்பர் ஐடியா பிடிச்சிங்க ஸ்டாலின் சார். வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகளை முழுமையாக ரத்து செய்வதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தொடரப்பட்ட வழக்குகளை திரும்ப பெறுவதாகவும் கூறியுள்ளார். தேர்தல் கிட்ட வர வரத்தான் உங்களுக்கு ஆசிரியர்களும் சரி அரசு ஊழியர்களும் சரி ஞாபகம் வராங்க போல சிஎம் சார். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு, இது திருக்குறள். இந்த குறளை நிதிநிலை அறிக்கை தாக்கலின் பொழுது சொன்னவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இந்த குறளின்படி மோடி அரசு செயல்படுவதாக அவர் கூறுகிறார். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் நல்ல வல்லதரசு. பட்ஜெட்ல மட்டும் திருக்குறளை படிக்கிற நீங்க ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் அள்ளி கொடுக்கறீங்க, ரைட்டு. ஆனா தமிழுக்கு ஏன் கிள்ளி கொடுக்கறீங்க? தாகத்தால் தவிக்கும் பசுவுக்கு காணல் நீரை காட்டுகிறது மத்திய பட்ஜெட் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இந்த பட்ஜெட் தமிழக மக்களுக்கு மாய லாலிபப் கொடுத்திருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இலங்கை விவகாரத்துல தமிழர்களுக்கு திமுக கொடுத்த மாய லாலிபப் விடவா சார் இது பெருசு? மக்கள் தான் சார் பாவம். தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலை பணிகளுக்கு மத்திய பட்ஜெட்டில் 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்றுள்ளார். இந்த தொகை தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்றும் அவர் கூறியுள்ளார். நெடுஞ்சாலைத்துறையே பொறுப்புல வச்சிருக்கும் உங்களுக்கு தான் தெளிவா தெரியுமே சார் இது யாரோட வளர்ச்சிக்கு உதவும்னு. நீங்க சொன்னா சரிதான் போங்க. மத்திய பட்ஜெட்டில் வேளாண் துறையை வலுப்படுத்தவும் விவசாயிகளின் வருவாயை உயர்த்தவும் கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மொத்தத்தில் அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சியை உள்ளடக்கியது இந்த பட்ஜெட் என்றும் மோடி கூறியுள்ளார். கூசாம போய் சொல்றீங்களே மோடி சார், முகத்தை சீரியஸா வச்சுட்டு ஜோரா நடிக்கிறீங்க சாமி. மத்திய நிதிநிலை அறிக்கையில் ஏழைகள் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சலுகை அறிவிக்காமல் நிர்மலா சீதாராமன் ஏமாற்றிவிட்டதாக ப. சிதம்பரம் கூறியிருக்கிறார். தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களுக்கு மட்டும் பெரிய மூலதன செலவுகளை நிர்மலா சீதாராமன் அறிவித்திருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். நீங்க மட்டும் என்ன செஞ்சீங்க சிதம்பரம் சார், எல்லா தலைவர்களும் எதிர்கட்சியா இருக்கும்போது நல்லா தான் பேசுறீங்க, ஆனா ஆட்சிக்கு வந்தா ஆளே மாறிடுறீங்க போங்க. கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இரும்பு உருக்கு ஆலை, டீ நிறுவனம் மற்றும் அவற்றின் கிளைகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி கணக்கில் வராத 300 கோடி ரூபாயை பறிமுதல் செய்துள்ளனர். சொத்து குவிப்பு ஆவணங்களையும் கைப்பற்றியுள்ளனர். போலீஸுக்கு திருடன் யாருன்னு தெரியுங்க, அது மாதிரிதான் கருப்பு பணம் பதுக்குறவங்க யாருன்னு வருமான வரித்துறைக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தாலும் எதுக்குதான் கோடிகளை பதுக்கிட்டு திடீர் சோதனை நடத்தி பரபரப்பை ஏற்படுத்துறீங்களோ நீங்க. கே பி முனுசாமியால் அதிமுக உடைய போகிறது என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். கமிஷன் வாங்குவதில் 30% முனுசாமி என்று பெயர் எடுத்ததையும் ஸ்டாலின் நினைவு கூர்ந்தார். கே பி முனுசாமியால அதிமுக உடைய போகுதுன்னு சொல்றீங்க ஸ்டாலின் சார், ஓகே. மு க அழகிரியால திமுக உடைய போகுதுன்னு சொல்றாங்களே சார், அது உண்மையா? அப்ப ரெண்டு கட்சியும் உடைய போதா? டாப் 10 செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.